ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல் குக்கிங் விலாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? சாக்லேட்ஸ் தாங்க. அந்த சாக்லேட்ஸ் வந்து இந்த உலகத்தில் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இந்த சாக்லேட்ஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட்ஸ் பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தாங்க நம்ம இப்போ போக போகிறோம். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வகையான சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சாக்லேட்ஸ் தயாரிப்பு முறை, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ், அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஊட்டியில் இருக்கக்கூடிய சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மேலே வந்து இப்போ டவுன் ஸ்டேர்ஸ்லேருந்து அப்ஸ்டேர்ஸ்க்கு ஏறி அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போக போகிறோம். ஸ்டெப்ஸ் வந்து ஒவ்வொருத்தராக ஏறி போகும்போதே சுற்றி இருக்க வியூ தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஊட்டியில் வந்து அந்த மேலே நம்ம டாப்பில் நின்றுட்டு சுற்றி வந்து அந்த மலைகள் எல்லாமே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்து ஒவ்வொருத்தராக ஸ்டெப்பில் ஏறி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த கோவிட் டைமுங்கிறனால நிறைய டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு டைமாக முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் வெளியே வந்ததுக்கப்புறம் கடைசி அடுத்த ஒரு 5 மெம்பர்ஸ் அப்படி தான் நம்ம உள்ளே போக முடியும். பாருங்கள் இப்படி வந்து சுற்றி வந்து எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தராக மெதுவாக நம்ம வந்து ஏறி போய்கிட்டே இருக்கோம். இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ வகையான சாக்லேட்ஸ் வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. சாக்லேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே வந்து ஐயோ நமக்கு இத்தனை சாக்லேட்ஸ் கிடச்சா எப்படிடா இருக்கும் அப்படின்றது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பார்க்கும்போது எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு கட்டாயமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். பாங்க உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சாம்பிள் சாக்லேட்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம அந்த சாக்லேட்ஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே உள்ளே போகலாம். உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கேபின் வைஸ் வந்து நிறைய வந்து அடுத்தடுத்த ப்ராசஸிங் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது, அதுக்கப்புறம் அவங்க சேல்ஸ் எல்லாமே விசிபிளாக வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அது எப்படி செக்ஷனில் வந்து ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எப்படி வந்து அவங்க சாக்லேட்ஸ் தயாரிக்கிறாங்க அந்த முறைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட்ஸ் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க மற்றும் சேல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து இது வரைக்கும் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து சாக்லேட்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீ ஃபேக்ட்ரியில் டீ வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.